வருமானம் எப்படி போய் சேருதுங்கிறத டைரக்டா நீங்க முடிவு பண்ணலாம். இந்த பாலிசிஸ் எல்லாம் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் அவன்கிட்ட குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். டேரக்டா 5000 கோடி 10000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்றாரு. அவன் இன்கம் டேக்ஸ்ல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்லாப் வந்து பண்ணிருப்பான், ஒவ்வொருத்தருக்கும் 13000 ரூபா பெனிஃபிட் இருக்கு குறையும் அப்படின்னு சொல்லி டேக்ஸ் கலந்து அவங்க நிதியமைச்சர் பேசியிருக்காங்க. நீங்க என்னடா நேர் எதிராக ஒரு கதையை சொல்றீங்க, அது என்ன கதைன்னு சொல்லுங்க. ஒரு பக்கம் கார்பரேட் டேக்ஸ் ஏன் இல்லை, கார்பரேட்டை நீங்கள் டேக்ஸ் பண்ணுங்கன்ற ஒரு குரல் இருக்குது. இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்களுக்கு டேக்ஸ் பண்ண முடியாது, அப்போ வரி கட்டுறவங்க கூடுதல் வரியா? ஒரு நாட்டினுடைய வரி விதிப்பு முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டேரக்ட் டேக்ஸ் அப்போ இன்டெரக்ட் டேக்ஸாக இருக்கும். அறம் சார்ந்து இயங்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலேயும் இப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னாக்கா, டேரக்ட் டேக்ஸினுடைய போர்ஷன் இருக்குல்ல அது வந்து எப்படி இருக்குன்னு அதிகமாக இருக்கும். இன்டெரக்ட் டேக்ஸ்லேருந்து வர்றது என்ன வச்சுப்பாங்க அப்படின்னா குறைச்சி வைப்பாங்க. ஆனால் இங்கே எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே அப்படியே உள்டாவாக நடக்குது. அப்போ தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவங்கள்ட்ட தான் இப்போ வாங்குகிறோம், முடியாததுக்கு மட்டும்தான் இவங்கள்ட்ட வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு சொல்லும்போது அதில் வந்து என்ன தெரியும், சரி ஒழுங்காக தான் இருக்காங்க, டேக்ஸ் வாங்கும்போது நியாயமாக நடந்துக்கிறாங்க. ஆனால் இங்கே எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்படியே உள்டாக பணம் அவங்கள்ட்ட இருந்ததுனால தான் அவர்கள் வந்து அதை முதலீடு செய்வார்கள், அவர்கள் முதலீடு செய்து பெரிய தொழில் தொடங்குவார்கள், தொழில் தொடங்கும் போது தான் இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட், அவங்க வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட். நடைமுறையில் என்னவா இருக்குது அப்படின்னு அது மாதிரி பண்ண மாட்டாங்க. பெரிய தொழில் வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் பணம் எங்கேருந்து இருக்கா போகுதுன்னா, கடனாக நம்ம பேங்கில் போட்டு பணம் இருக்குல்ல அதுதான் அவன்கிட்ட போயிட்டு இருக்கு. எல்லாம் ஒவ்வொருத்தரும் 5000 கோடி 10000 கோடி 20000 கோடி 30000 கோடி 50000 கோடி அது மாதிரி வாங்கி தொழில் நடத்தான். பாவர்டி இண்டெக்ஸ் அல்லது இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உலகளவில் வந்துட்டு எல்லா நாடுகளை பற்றின தரவுகள் வருது. அப்போ இந்தியா பற்றி வரும்போது பெரும்பான்மையான நேரங்களில் அமைச்சர்களோ அல்லது வந்து அது சார்ந்து பேசக்கூடியவர்களோ என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டு டேட்டா நீங்கள் நம்ப தேவையில்லை அப்படின்றாங்க. அது உலகம் முழுக்க வெளிநாட்டு டேட்டா உள்நாட்டு டேட்டா 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 இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி திட்டும்போதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கவுண்டர் இமிடியேட்டாக தோன்றது என்னென்னா, முதல் முதல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான கூலின்னு நாடு முழுக்க கொண்டு வந்த ஒரு திட்டமாக அது இருந்துச்சு. அது இல்லைனா ஆணுக்கு ஒரு கூலி பெண்ணுக்கு கம்மியான கூலி ஒரு மெத்தட், எல்லா ஊரும் அதை நடந்தது. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். அது போல் மொக்க மொக்கையாக என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டான்னு சொல்கிறது, அவன் இங்கே வந்து வடக்கெல்லாம் வந்து இங்கே வந்து இது பண்ணுறான்னு சொல்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் இந்த கண்டிஷன் இருக்குல்ல, இது தெரியாமல் பேசுகிறாங்கிறது தான். அது எல்லாமே யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே புரியும். குஜராத்தில் வந்து 30% ஆட்களுக்கு 3-4 சாப்பாடு இல்லை, அதுக்கு கீழே இருக்குது 23 இருக்குது. என்ன இதுக்கு முன்னால் ஒரு டேட்டா வந்து அதுக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ்நாடு கேரளாவிலையும் மட்டும்தான் 98% 99% இதை 3 சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம யார் அந்த ஒரு வேலையை ஒருத்தனை கண்டுபிடிக்கணும், அந்த 1% காணலாம் அவனை கண்டுபிடிச்சி அவனையும் 3 சாப்பிட வச்சிட்டோம்னா நம்ம 100% எல்லாம் 3 சாப்பிட்றான். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா, நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன் நினை தாழ்த்தக்கூடாது. வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு. இன்றைக்கு என்னோட பேசுவதற்கு பிரபல ஊடகவியலாளர் அயன் கார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரி, ரொம்ப நாளாச்சு. ஆமாம் சார். சரி சார், இப்போ இந்த மிடில் கிளாஸுக்கான டேக்ஸ் அப்படின்றது அதிகமாகச்சோ, ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறவனுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி. எந்த டேக்ஸ் சொல்லுங்க? இப்போ அவன் இன்கம் டேக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, ஸ்லாபை வந்து பண்ணியிருப்பான், ஒவ்வொருத்தருக்கும் 13000 ரூபா பெனிஃபிட் இருக்குது குறையும் அப்படின்னு சொல்லி டேக்ஸ் கலந்துன்னு அவங்க நிதியமைச்சர் பேசியிருக்காங்க. கட்டாய டேக்ஸு கட்ட வேண்டியது இருக்குது. கட்டி முடித்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அந்த சம்பளத்தை அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே அவருக்கு வருமானம் வரி கட்டிட்டார். அதுக்கு பிறகு அவர் ஒரு தங்கம் வாங்குறாரு அல்லது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறாரு. அப்படியே அவர் தன்னுடைய சேமிப்புலேருந்து லாபம் ஈட்டுவதற்காக போடுறார். அதில் நஷ்டமானால் நஷ்டம்தான், ஆனால் லாபம் வந்தால் அரசு வந்து மறுபடியும் அதுலேருந்தும் ஒரு வரி படுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அதாவது லாபத்துலேயும் வரி அப்படின்றாங்க, ரிஸ்க்கும் அவரே எடுத்துக்கிறாரு. அதே நேரத்தில் லாபம் வந்தால் அரசு அதிலும் ஒரு வரி போடுது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் 10 லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 10 வெயிட் பண்ணுறாரு, 15 வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு பின்னாடி நல்லா இருக்கட்டும்ங்கிறக்காக தான் அந்த பணத்தை இன்றைக்கி செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மீண்டும் அதுக்கு வரி அப்படின்ற சூழல் வந்து ஒரு பக்கம்
கார்பரேட் டேக்ஸ் ஏன் இல்லை, கார்பரேட்டை நீங்கள் டேக்ஸ் பண்ணுங்கன்ற ஒரு குரல் இருக்குது. இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்களுக்கு டேக்ஸ் பண்ண முடியாது, அப்போ வரி கட்டுறவனுக்கு கூடுதல் வரியா, ஒழுங்காக வரி கட்டுறவருக்கு கூடுதல் வரி. இப்போ நீங்கள் வந்து இந்த கேள்வி வந்து ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி. ஏன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு, யார் மீது வரி விதிக்கிறது அப்படின்னு ஒரு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நா இது இருக்குது, ஒரு நாம் இருக்குது. என்ன நாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரால் செலுத்த முடியுமோ அவர்கள் தான் நிறைய வரியை சுமக்கணும், யாரால் வரி செலுத்த முடியலையோ அதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதுதான் ஒரு அறம் அப்படி ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ அதனால தான் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு டேக்ஸை ப்ரொக்ரஸிவ் டேக்ஸ்னு சொல்லுவோம். என்ன ப்ரொக்ரஸிவ் டேக்ஸ்னால், யாரால் முடியுதோ அவன் நிறைய கட்டட்டும், முடியாதவன் குறைச்சலாக கட்டினா போதும் அப்படின்ட்டு. அது மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர் டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவோம்ல, நேரடி வரி. அது என்ன, நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொன்னால், யாருக்கு வருமானம் வருதோ அவர்கள் அதை வரியை செலுத்த வேண்டும். அதெல்லாம் பெரும்பாலும் ப்ரொக்ரஸிவாக வைக்கணும்னு பேர். நான் தியரியை சொல்கிறேன், இப்போ நடைமுறையை சொல்லலை உங்கள்கிட்ட. தியரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி வைக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சம்பாரிச்சின்னாக்க நிறைய ரேட்டில் பணங்கள் கட்டு அப்படின்னு சொல்லும்போது குறைச்சலான வருமானத்துக்கு. இப்போ இன்கம் டேக்ஸ்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இருந்தால் இவ்வளவு என்ன 10%, 15%, 20%, 30%, மேக்ஸிமம் 30%, அதோட நிற்கும். அப்புறம் சர்ச்சார்ஜ்லாம் சேர்த்திங்கன்னா 35%, ஒரு காலத்தில் 95%லாம் இருந்தது சரியா. அதுதான் ரொம்ப உச்சகட்டம். அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா 900 ரூபா டேக்ஸ் போயிடும். அந்த மாதிரிலாம் இருந்தது. அது வந்து குறைஞ்ச படிப்படியாக குறைச்சி கொண்டாந்தாங்க, இங்கே உணர்ந்து வச்சுட்டாங்க. அது ஒரு இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு இன்டைரக்ட் டேக்ஸஸ் எல்லாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொக்ரஸிவாகவே இருக்காது, ரிக்ரெசிவ்னு சொல்லுவாங்க. என்ன ரிக்ரெசிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியுமா முடியாதெல்லாம் பார்க்க மாட்டான். நீங்கள் அதை போய் அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே கட்டி தான் ஆகணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் போய் ஒரு சோப்பு வாங்குறேன்னு வச்சுக்கேன், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறான் அப்படின்னு சொன்னால், அந்த சோப்பை நீங்கள் வாங்கினா உங்களுக்கும் அதே ஜிஎஸ்டி போடுவான். அதெல்லாம் போட்டால் கூட பரவாயில்ல. அடுத்து என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஹவுஸ் மேட் இருக்குன்னு வச்சுங்க, அல்லது நம்ம இதுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய காரை வந்து ஓட்டக்கூடிய பணியாளர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவங்க போய் அந்த சோப்பை வாங்குறாங்கன்னா, சோப்பு என்ன ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமாக இருக்குது இல்லையா. இப்போ சிந்தால் சோப்பு போட்டிங்கன்னா எல்லோரும் தான் சிந்தால் சோப்பு போடுவோம். அந்த சோப்புக்கு அதே டேக்ஸ் தான் கட்டணும். அப்போது அவருடைய மாத வருமானம் என்ன, அதுலேருந்து அவர் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாரு, உங்கள் மாத வருமானம் என்ன, நீங்கள் அதுக்கு எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய செலுத்தும் திறனை கணக்கில் கொள்ளாமல் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, எவெல்லாம் வாங்குறேன்னா அவன் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறது. அப்போ இது ரிக்ரெசிவ்னு சொல்கிறேன். என்ன, அப்போது ஒரு நாட்டினுடைய வரி விதிப்பு முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, ரெண்டும் இருக்கும், எதற்கும் டைரக்ட் டேக்ஸ் இருக்கும், இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் இருக்கும். அப்போது அறம் சார்ந்து இயங்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலேயும் எப்படி வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்ட் டேக்ஸினுடைய போர்ஷன் இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60%, 65%, 70% இருக்கும். இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து வர்றது என்ன வச்சுப்பாங்க அப்படின்னா, குறைச்சி வைப்பாங்க. எப்படி அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் வந்து 30%, 25% அப்படி தான் இருக்கும். அப்போ தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரால் முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவங்கள்ட்ட தான் இப்போ வாங்குகிறோம், பெரும்பாலும் அவங்கள்ட்ட வாங்கிறோம், முடியாததுக்கு மட்டும்தான் இவங்கள்ட்ட வாங்குறோம் அப்படின்னு ஒரு சொல்லும்போது, அதில் வந்து என்ன தெரியும், சரி ஒழுங்காக தான் இருக்கானுங்க, டேக்ஸ் வாங்கும்போது நியாயமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற. ஆனால் இங்கே எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே அப்படியே உள்ட்டாவாக நடக்குது. எப்படி நடக்குது, இப்போது மொத்த வரி வருமானம் ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய வரி வருமானங்கள் எடுத்து பார்த்துட்டு காம்பனண்ட் பிரிக்கிறான். பிரித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எப்படி வருது அப்படின்னா, இதுக்கெல்லாம் மிக குறைவாக பணம் வரியை செலுத்துபவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட். எப்படி இதுக்கெல்லாம் ரொம்ப குறைவாக செலுத்துறது யார், கார்ப்பரேட். பர்சனல் இன்கம் டேக்ஸ் அதோட கூட இருக்குது. நீங்கள் ரொம்ப ஆதங்கப்பட்டீங்கல்ல, என்ன சம்பளம் வாங்குறான் அதில் பிடிச்சிக்கிறாங்க அதை எடுத்துக்கிறாங்க, அவன் தான் நிறைய கட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்தது அதோட கேவலமாக ஜிஎஸ்டி அதோட கூட, ஜிஎஸ்டி வந்து குப்பேன் சுப்பேன் எல்லாம் எல்லோரும் கட்டி ஆகணும் இல்லையா. அப்போது அந்த மாதிரி 1000 கோடி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கவன எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, விட்டுறானுங்க. நீ வந்து டேக்ஸ் கம்மி பண்ணி நீ வந்து கட்ட வேணாம், அதுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் வச்சு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அவெல்லாம் கட்டுறானா இல்லையானா தெரிலங்கிற அளவுக்கு ரொம்ப நாமினலாக கட்டிக்கிட்டு இருக்கானே. 30% பேர் அவன் மொத்த டேக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் 1% கட்டுறானா 2% கட்டுறானான்னு தெரியல நமக்கு. அவ்வளோ மோசமாக அவர்கள்ட்ட வந்து வரி வசூல் பண்ணுறது அவள்கிட்ட அப்படியே விட்டுறாங்க. விட்டுட்டு இவங்கள்ட்ட இருந்து தான் டேக்ஸை வந்து மாப்பப் பண்ணுறாங்க. மாப்பப் பண்ணி அவங்க வந்து இந்த ராஜாங்கத்தை அது மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஏன்டா அது மாதிரி ரிவர்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் அவங்கள்ட்ட இருந்தால் தான் அவர்கள் வந்து அதை முதலீடு செய்வார்கள், அவர்கள் முதலீடு செய்து பெரிய தொழில் தொடங்குவார்கள், தொழில் தொடங்கும் போது தான் இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்குலாம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட், அவங்க வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட். நடைமுறையில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி பணம் அடையலாம். அதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் உற்பத்தியை பெருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேக்ஸ் கன்செஷன் கொடுத்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்கே கலெக்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா. சின்ன ஆட்கள்கிட்ட டேக்ஸ் பே பண்ணுறவன்ட்டெல்லாம் நிறைய டேக்ஸை போட்டு வசூல் பண்ணுறது ஒன்று, ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறது ஒன்று, இதெல்லாம் வசூல் பண்ணி வச்சுருக்கான் பாருங்க பணம்.
அந்த பணத்துலேருந்து அவனுக்கு என்ன செய்கிறான், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அதுக்கு பேர், உற்பத்திக்கு சம்மந்தப்பட்ட ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு இதை செக்டர் செக்டராக சொல்கிறான் சொல்லி அவனுக்கெல்லாம் அந்த பணத்தை கொடுக்குறான். அது ரெண்டாவது கன்செஷன். அவனுக்கு மூணாவது என்ன பண்ணுறான்னு இப்போ பெரிய தொழில் வச்சுருக்கேன், எல்லாருக்கும் பணம் எங்கேருந்து இருக்கா போகுதுன்னா கடனாக நம்ம பேங்கில் போட்டுருக்க பணம் இருக்குல்ல அதுதான் அவன்கிட்ட போயிட்டுருக்கு. எல்லாம் ஒவ்வொருத்தரும் 5000 கோடி 10000 கோடி 20000 கோடி 30000 கோடி 50000 கோடி அது மாதிரி வாங்கி தொழில் பண்ணி தொழில் நடத்திக்கிட்டு இருக்கான். மூணு பேர்த்தில் போதா? அப்போ இந்த மாதிரி போகும்போது அதுக்கு வேறு என்னன்னு கேட்டிங்கனாக்க, வராக்கடனில் கொண்டு போய் சேர்த்து அதை காலி பண்ணி விட்டுருக்கோம். அப்போ இந்த பக்கம் வராக்கடனில் இருக்கிறவன் அவனை தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் என்ன செய்கிறானாக்க, மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ட்டு இவங்கள்ட்ட 8000 கோடி 10000 கோடி வசூல் பண்ணுறாங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று அந்த ரிப்போர்ட்டை படித்தேன், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 80000 கோடி 1 லட்சம் கோடி லாபம் வந்திருக்கு. என்ன இப்போ இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் இதெல்லாத்தையும் வாங்கி அங்கே கொடுத்துட்ருக்கானுங்க, அதான் பிரச்சனை. அதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் டேக்ஸ் மேலமாக நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கனாக்கா, ஒருத்தனுக்கு வருமானம் எப்படி போய் சேருதுங்கிறத இன்டெரக்டாக நீங்கள் முடிவு பண்ணலாம். இப்போ இந்த பாலிசிஸ்லாம் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் அவன்கிட்ட குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். டேரக்டர் 5000 கோடி 10000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க எப்படி இல்லையா? அப்போ அவன்கிட்ட அவ்வளோ கொண்டு போய் மடம் மாற்றி விடுறது, இந்த இவன்ட்டை எல்லாத்தையும் வாங்கி நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் அவனுக்கு வந்து என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, சட்டத்திலே இடம் கொடுக்குறான், நான் இடம் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, நீ இதெல்லாம் பண்ணினாக்கா இது கட்ட வேணாம், இதெல்லாம் பண்ணினா இது கட்ட வேணாம் அப்படின்னு கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லை இதெல்லாம் பண்ணினா நான் தானேன்ட்டு நம்ம வேறு கொடுக்குறான் அவனே கொண்டு கொடுக்குறான். இப்போ புதுசாக வேறு ஒன்று ஆரம்பிச்சிருக்கானே இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து அவனை அப்ரண்டிஸ் எடுத்துக்க, அதுக்கு நான் பணம் தரேங்கிறான். யார்? கார்பரேட்டில் எம்எஸ்எம்இ எடுக்கிறதுக்கு இல்லை. எம்எஸ்எம்இக்கு வந்து இந்த மாதிரி கடைசியில் எம்எஸ்எம்இ தான் இருக்கலையே யாருன்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ்எம்இனா அந்த குறுசிறு தொழிற்காரங்கள அவங்க தான் இருக்கலையே அதிகமான வேலை வாய்ப்பை வழங்குறவங்க. இப்போ அவங்களுக்கு தான் இன்சென்டிவைஸ் பண்ணணும், நான் நீ அவங்கள வேலை கிடைச்சிட்டு நான் பணம் தரேன்ட்டு, அதுக்கு போல் அவனுக்கு கொடுக்குறேங்கிறான். அப்போ நீ வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் கொடுப்ப, ஆளை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு பணம் கொடுப்ப, பேங்க்கில் கன்செஷன் லோன் கொடுப்ப, வராக்கடனை தள்ளுபடி பண்ணுவ, டாக்ஸையும் குறைச்சிவாங்க அவன்ட்டு. அப்போ பணம் யார்கிட்ட போய் சேரும்? இடையில அவங்களும் ரிவைட் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. ஆ, அது வேறு, அது தனி கதை. அப்போது மொத்தமாக இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பணம் எங்கே ஷூட் பண்ணுறாங்க ரிசோர்ஸஸை. அதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது இவ்வளோ கண்ணா அப்படின்னு போகுது. ஏன்னா வரலாறு காணாத ஏற்றத்தாழ்வில் போய் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகத்திலேயே ரெண்டாவது அதிகமாக ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய நாடாக நம்ம நாடு இருக்குது. இவ்வளோ பேர் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, என்ன உலகத்திலேயே அதிகமாக வறுமைக்கு கீழே இருக்கவன் தமிழ் இந்தியாவில் தான் இருக்கான். இவன் என்ன பீத்திட்டு இருக்கானே, என்ன நாங்கள் 5வது ஐட்டம் 3வது ஐட்டம் 2வது ஐட்டம் அதெல்லாம் சரிடாப்பா, எவ்வளோ பேர் இருக்கான்னு. இப்போ புதுசாக ஒரு டேட்டா வந்தது பார்த்தீங்களா இல்லையா, என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, எவ்வளோ பேர் 3 வேளை சோர்த்திங்கிறாங்க அதை பார்த்தீங்களா? வந்து அது இந்த டேட்டா சொன்னோடனே எனக்கு இன்னொரு தொடர்ந்து வந்து இந்த பாவர்ட்டி இண்டெக்ஸ் அல்லது இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உலகளவில் வந்துட்டு எல்லா நாடுகளை பற்றின தரவுகள் வரும். அப்போ இந்தியா பற்றி வரும்போது பெரும்பான்மையான நேரங்களில் அமைச்சர்களோ அல்லது வந்து அது சார்ந்து பேசக்கூடியவர்களோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெளிநாட்டு டேட்டா நீங்கள் நம்ப தேவையில்லை அப்படின்றாங்க. அது உலகம் முழுக்க வெளிநாட்டு டேட்டா உள்நாட்டு டேட்டா டேட்டா யார் பண்ணுறான்ட்டு அவன் என்ன சொல்கிறான், அந்த மெத்தடாலஜி வேறு எங்கள் மெத்தடாலஜி வேறு அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் ரைட்டுப்பா, இங்கே நமக்கு அப்ஜெக்டிவ் கண்டிஷன் என்ன சொல்லுது. இப்போ இப்போ வந்துருக்க டேட்டா என்ன தெரியுமா, இந்த இப்போ இது 3 வேளை சாப்பாடு சங்கத்துக்கு, இது வெளிநாட்டு டேட்டாலாம் கிடையாது, இவங்க அரசாங்க டேட்டா தான். ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு டேட்டா வந்து நேஷனல் ஸ்டாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் கலெக்ட் பண்ணுவான், அவன் கலெக்ட் பண்ணுற டேட்டா தான். நீங்கள் இது சொல்லணுன்னா இன்னொரு டேட்டா நான் வந்துச்சு எனக்கு, விவசாயிகளுடைய கூலி அது தமிழ்நாடு கேரளாலெலாம் ஆமாம் நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் வட மாநிலங்களில் ஏன் குஜராத்லேயும் கூட நம்மளை கம்பேர் பண்ணால் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த கூலிக்காக நம்ம எடுத்துக்கிட்ட இனிஷியேட்டிவ், இப்போ அந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி திட்டும்போதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கவுண்டர் இமிடியேட்டாக தோன்றது என்னென்னா, முதல் முதல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான கூலின்னு நாடு முழுக்க கொண்டு வந்த ஒரு திட்டமாக அது இருந்துச்சு. அது இல்லைனா ஆணுக்கு ஒரு கூலி பெண்ணுக்கு கம்மியான கூலிங்கிறத ஒரு மெத்தட் எல்லா ஊரும் அதை நடைமுறை. இது இதை அட்ரஸ் பண்ணுறதுன்ட்டு இருக்குல்ல, இப்போ விவசாயிக்கு அதிகமான கூலி இங்கே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பார்த்துருக்கேன். ஆனால் விவசாய கூலிகளாக இருப்பவர்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, விவசாய முதலாளியாக இருக்கிறவர்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன? அப்போ அந்த கூலிகளை வாழ வைக்கிறதான நிஜமான விவசாயிகளை வாழ வைக்கிறதா இருக்கட்டும், இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த வந்து ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம், 3 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, டெமோக்ராஃபியில் இருக்கக்கூடிய ட்ரான்சிஷன், அதாவது மக்கள் தொகை இருக்குல்ல, மக்கள் தொகையினுடைய பெருக்கம் இருக்குல்ல, அது வந்து அதனுடைய வளர்ச்சி குறைஞ்சி போனது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு எல்லா ரூட்லேயும் 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க இந்த இடத்துல, அது யாராக இருந்தாலும் வீட்டுக்கு 1 பிள்ளை இல்லாட்டி 2 பிள்ளைன்னு ஆகிப்போச்சு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நடந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கிராஸ் என்ரோல்மெண்ட் என்ன, அதை வந்து எல்லாம் படிக்க போயிடுறான். இப்போ இந்தியாவிலே இந்தியாவுடைய சராசரி வந்து 24% உயர்கல்வி படிப்பாங்க, தமிழ்நாட்டில் 50% மேலே இருக்குது. அப்போ 50% மேலே இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ரெண்டு பேர் வீட்டில்ன்னா ஒருத்தன் என்ன செய்கிறான், உயர்கல்விக்கு போயிடுறான். உறுதியாக அப்போது ஒரு பக்கம் ஆள் குறைஞ்சி போச்சு, இன்னொரு பக்கம் உயர்கல்வி. விவசாய வேலையை தவிர மீதி வேலைக்கு தான் ஆட்கள் நிறையா இருக்கும். அதுமாரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஆள் குறையும். ஏன்னா அதில் வந்து அதனுடைய நேச்சர் என்னென்னா, சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் இல்லையா, வருஷம் ஃபுல்லாக வேலை கிடைக்காது. ஒன்று, ரெண்டாவது வந்து அதனுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம்ல, அதனுடைய உற்பத்தி திறன், அதனுடைய உற்பத்தி திறன் வந்து இதோட மேட்ச் ஆகாது. எப்போத்தி உற்பத்தி திறன் உங்களால் மேட்ச் பண்ண முடியலையோ, அப்போ என்ன செய்யணும், சம்பளத்தை அதுக்கு மேலே கொடுக்க முடியாது, கொடுத்தீங்கன்னா நஷ்டமாக தான் வரும். அதனால் இப்போ தான் அதனால தான் எனக்கு கத்துறான், சம்பளம் இது கொடுத்து கட்டுப்படி ஆகலன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, அந்த ப்ரொடக்டிவிட்டி அதில் இல்லை. அப்போ ரெண்டு பக்கமும் நெருக்குது, ஒரு பக்கம் ஆள் பற்றாக்குறை ஆள் இல்லை, இன்னொரு பக்கம் என்னென்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்க முடியல. அப்போ இல்லாத போது என்ன ஆகுதுன்னு இந்த சிக்கல் வந்து மாட்டிக்குது. அதுதானே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இப்போ அங்கெல்லாம் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அங்கே டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன் ஆரம்பிக்கல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. என்ன அது இப்போ போயிருக்கோம், அவங்க போயிருக்க உயரத்துக்கு இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கே வந்து நிறைய ஆட்கள் இருக்கும் கை. ஆனால் இது எதுவுமே அங்கே நடக்கலை. என்ன நடக்கலை அப்படின்னா, அங்கே இதுமாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இல்லை, இங்கே இதேமாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நான் ஃபார்ம் இல்லை, அர்பன் இடம் இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, எதுவுமே இப்போ நம்ம சொன்ன இதெல்லாம் இங்கே என்ன சொன்னோமோ அது எதுவுமே அங்கே கிடையாது. அதுமாதிரி இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் எல்லாம் இங்கே தான் வர்றான், அவனுக்கு பற்றாக்குறாங்க, வழி இல்லை, பஞ்சம், வேலை பஞ்சம் இருக்கு. இந்த நீங்கள் சொன்னதில் முதல்ல அந்த அந்த மக்கள் தொகைக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. அங்கே வந்து இளைஞர்களாக இருக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. இங்கே நமக்கு வந்து இளைஞர்களுடைய எண்ணிக்கை, உடல் உழைப்பு செய்யக்கூடிய அளவில் இருக்கிற இளைஞர்களும் பாதி பேர் படிச்சு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. அதனால தான் நமக்கு வடநாட்டிலேருந்து அதிகமாக லேபர் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. அதையும் புரிஞ்சிக்காமல் இங்கே ஒரு பேச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், டேட்டா என்ன சொல்லுது, இல்லை இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தொடர்புப்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். அதுக்கு போல் மொக்க மொக்கையாக என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டான்னு சொல்கிறது, அவன் இங்கே வந்து என்ன வடக்கெல்லாம் வந்து இங்கே வந்து இது பண்ணுறான்னு சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த கண்டிஷன் இருக்குல்ல, இது தெரியாமல் பேசுகிற ஆட்கள் தான். அது எல்லாமே யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். என்ன புரியும்னாக்கா, சும்மா கொஞ்சம் முடிச்சு பார்க்கணும், அவங்க அப்பா காலத்தில் எத்தனை பேர் இருந்தான் வீட்டில், இப்போ அவன் காலத்தில் எவ்வளோ பேர் இருக்கான், அவங்க அப்பா காலத்தில் எத்தனை பேர் படித்தான், இப்போ இவன் காலத்தில் எவ்வளோ பேர் படிக்கிறான், அவங்க அப்பா காலத்தில் பொம்பளை பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்தது, அது எத்தனை பேர் காலேஜுக்கு போச்சு, இப்போ எத்தனை பேர் போகிறான். அப்பா எப்போ நானும் படிக்கும்போதே வேலைங்கிறது பெரிய ஒரு இதாக இருக்கும், படிக்கும்போதே திக்கு திக்குன்னு இருக்கும், நம்ம என்னடா வேலைக்கு போகிறோன்னு. இப்போ வேணா திக்கு திக்குன்னா இருக்கேன், என்ன எல்லாம் கேட்டால் என்ன, இன்றைக்கி நான் போனேன் சார், எனக்கு அந்த வேலை பிடிக்கல, நான் அடுத்த வேலையை பார்க்குறேன், அம்பாட்டில் போயிட்டே இருக்கேன் இல்லையா. ஒரு அப்புறம் ஏதோ ஒரு ஜோக் கூட பார்த்தேன், என்னென்னு நிஜமாகவே அந்த ஒரு இதில் டிபேட் ஷோவில் பார்த்தேன், என்னென்னு கேட்டிங்கன்னா, போய் ஏதோ ஒரு கார் டீலர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, நான் வந்து வேலையை விட்டு வந்துட்டேன், என்ன பண்ண போகிறோம், நான் டீலர்ஷிப் வைக்க போகிறேன், கார் டீலர்ஷிப் நான் அவ்வளோ ஜாமானியமாக இருக்கு. அந்த மாதிரி அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இது இருக்குல்ல, அந்த நாங்கள் அனுபவிச்ச அந்த அன்சர்டனிட்டி இருக்குல்ல, அன்சர்டனிட்டி ஃபியரு அதெல்லாம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இப்போ அந்த மாதிரி இருக்குது, வேலைக்கு வச்சுருக்கவங்களாம் என்ன சொல்கிறான், இவனை காப்பாற்றின்னு வச்சு காப்பாற்றிட்டா போகிற லெவல் தானே இருக்குது, அதில் ரிட்டர்ன் பண்ணுறதுங்கிறது. பட் நல்ல ஆட்கள்லாம் வேலை செய்கிறதுக்கு போ, ஏன்னா கம்பெனி அவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குல்ல. இப்போ அந்த மாதிரி ஜாப் மார்க்கெட் வந்து இப்படி மாறிட்டு இருக்கு. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.